கிடக்கின்றே தரிசனம் எப்போதையா தெய்வீக மாளிகையில் ராஜா உன்னை நான் காண காத்து கிடக்கின்றே தரிசனம் எப்போதையா உன் தரிசனம் எப்போதையா நன்மைகள் செய்த இறைவனுக்கே நன்றியின் பலியை செலுத்திடுவாரி நன்றியின் பலியை செலுத்திடுவாரி நன்மைகள் நாமே அடைவோம் தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே ஆமே நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருஇருதய ஆண்டவருடைய இனிய பக்தர்களே, இன்றைய நாளின் நற்செய்தி நமக்கு இறை அரசை பற்றி பேசுகின்றது. அந்த இறை அரசு என்பது ஆண்டவருடைய அன்பை இந்த அகில முழுவதும் உணர்வதே, அவ்வாறு உணரச் செய்வதே. என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். அந்த அழைப்பிற்கு பிரதி அன்பு செலுத்துவதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவளின் கடமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கடமையை சிறமேற்கொண்டு மிக குறுகிய காலங்களே, ஏறத்தாழ 50 ஆண்டுகளே வாழ்ந்தாலும், ஆண்டவருக்கென்றே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு புனிதராக இன்னடாம் கொண்டாடக்கூடிய புனித தாமஸ் அக்வினாஸ் இருக்கின்றார். 1225 பிறந்து 1274 இறந்தவர். வாழ்வு முழுவதும் இறைவனை பற்றிய ஆராய்ச்சியிலும் வேள்வியிலும் தன்னை கரைத்து கொண்டவர். எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்தாலும் இன்றும் கிறிஸ்தவ தத்துவத்திற்கு, கிறிஸ்தவ இலக்கியத்திற்கு அவரது பங்களிப்பு நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே அவரை போல நாமும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து ஆற்றலையும் அவரது அன்பிற்கு பிரதி அன்பு செலுத்துவதற்கு உரிய கருவிகளாக பயன்படுத்த வரம் வேண்டுவோம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க நமது தவறுகள் குற்றங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்யாலும் கடமையில் தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள. எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவமாக. இறைவா, புனித தாமஸ் தூய வாழ்வை நாடுவதில் ஆர்வமும் மறைபோதனைகளை கற்று அறிவதில் புகழும் பெற்று விளங்கச் செய்தீரே. அவர் கற்பித்தவற்றை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அவரது வாழ்வை பின்பற்றவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1-4, 5-10, 13-17. அந்நாள்களில் இளவேனில் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். அப்பொழுது தாவீது யோவாபை தம் பணியாளரோடும் இஸ்ரேலர் அனைவரோடும் அனுப்பினார். அவர்கள் அம்மோனியரை தோற்கடித்து இரபாவை முற்றுகையிட்டனர். தாவீதோ எருசலேமிலேயே தங்கிவிட்டார். ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெண் குளித்து கொண்டிருந்ததை தாவீது மாடியிலிருந்து கண்டார். அவள் மிகவும் அழகிய தோற்றம் கொண்டிருந்தாள். தாவீது அவள் யாரென்று கேட்க ஆள் அனுப்பினார். அவள் எலியாவின் மகளும் இத்தியர் உரியாவின் மனைவியுமான பத்சேபா என்று கூறினார். தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார். அவள் தம்மிம் வந்ததும் அவர் அவளோடு உடலுறவு கொண்டார். பிறகு அவள் தன் இல்லம் சென்றாள். அப்பெண் கருவுற்று தாவீதிடம் ஆள் அனுப்பி தான் கருவுற்றிருப்பதாக அவரிடம் தெரிவித்தாள். அப்பொழுது தாவீது, இத்தியனான உரியாவை என்னிடம் அனுப்பிவை என்று யோவாபுக்கு செய்தி அனுப்பினார். யோவாபு உரியாவை தாவீதிடம் அனுப்பி வைத்தார். உரியா தாவீதிடம் வந்ததும் அவர் யோவாபின் நலம் பற்றியும் வீரர்களின் நலம் பற்றியும் போரின் போக்கு பற்றியும் விசாரித்தார். பிறகு தாவீது உரியாவிடம், உன் வீட்டுக்கு சென்று உன் பாதங்களை கழுவிக்கொள் என்றார். உரியா அரண்மனையை விட்டு சென்றதும்
அவர் பின்னாலேயே அரசர் அன்பளிப்பு அனுப்பி வைத்தார். உரியாவோ தம் தலைவரின் பணியாளர் அனைவரோடும் அரண்மனை வாயிலிலேயே படுத்து கொண்டார். தம் வீட்டுக்கு செல்லவில்லை. உரியா தம் வீட்டுக்கு செல்லவில்லை என்று தாவீது அறிந்ததும் தாவீது அவரிடம், நீ நெடும் தொலைவிலிருந்து வரவில்லையா? பின் ஏன் நீ வீட்டிற்கு செல்லவில்லை என்று கேட்டார். தாவீது அவரை அழைத்து அவரோடு உண்டு குடித்து அவருக்கு குடிபோதையூட்டினார். மாலையில் அவர் தம் தலைவரின் பணியாளரோடு தம் படுக்கையில் தூங்கச் சென்றார். தம் வீட்டுக்கு அவர் செல்லவே இல்லை. காலையில் தாவீது யோபாவுக்கு ஒரு மடல் எழுதி அதை உரியாவின் கையில் கொடுத்தனுப்பினார். அம்மடலில் அவர் உரியாவை போர் கடுமையாக நடக்கும் முன்னிலையில் நிறுத்தி, அவனை விட்டு பின்வாங்கு, அவன் வெட்டுண்டு மடியட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். யோபாவு நகரை முற்றுகையிட்டு கொண்டிருந்த பொழுது வலிமை மிகு எதிர் வீரர்கள் இருந்த இடத்தை அறிந்து அங்கே உரியாவை நிறுத்தினார். நகரின் ஆள்கள் புறப்பட்டு வந்து யோபாபை தாக்கினர். அப்பொழுது போரில் வீழ்ந்தவர்களுள் தாவீதின் வீரர்களும் சிலர், இந்தியர் உரியாவும் மாண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இந்நாற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன், உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடி இல்லா
கச்சையா அளித்தவர் அவரே வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே வலிமையை கச்சையா மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 4 இறை வார்த்தைகள் 26 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார், அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன்பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில்
அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். திரு இருதய ஆண்டவருடைய அன்பு பக்தர்களே, இந்த திருத்தலத்தை நாடி வந்து நம் திரு இருதய ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் பெற ஆவலோடு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ ஆசீர்வதிக்க காத்திருக்கின்றார். இன்றைய வாசகங்களின் வழியாக இறைவன் நமக்கு இறை அரசு என்றால் என்ன என்பதை உவமைகள் வாயிலாக எடுத்து சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கே தெரியும், இறை அரசு என்பது இறைவனுடைய அரசு. அந்த இறை அரசு நம்மில் மலர நாம் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய வாசகத்தில், குறிப்பாக முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல, அது முடியரசு, மன்னராட்சி. ஒரு மன்னர் தனக்கு பிடித்தது எதுவாக இருந்தாலும், அது பொருளோ பணமோ அழகோ நிறமோ, தனக்கு பிடித்தது எதுவாக இருந்தாலும், அது எங்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும், அரசுக்கு பிடித்துவிட்டால் அனைத்தும் அரசுடைமை ஆகிவிடும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய காலத்தில் நம்மை ஆள்கிறவர்களாக இருக்கட்டும் அல்லது ஆண்டவர்களாக இருக்கட்டும், அரசு என்று வந்துவிட்டால் அந்த அரசை ஆள்பவர்களுக்கு சுயநலம் வந்துவிடும். அந்த சுயநலம் எப்படிப்பட்ட சுயநலமாக இருக்கும், அது எந்த அளவுக்கு கூட செல்லும் என்பதையே இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக சொல்கின்றது. தாவீது அரசராக இருந்தார், ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார், அனைத்து அருளையும் ஆசிரையும் கொடுத்து திறம்பட ஆட்சி செய்ய எல்லாவித அருளையும் கொடுத்த அந்த ஆண்டவர், தாவீது எனது அரசு, நான் அரசன், நான் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டதன் விளைவே இன்றைய முதல் வாசகத்தில், ஒருவர் நம்மை ஆள நினைத்தால், அவர் தன்னுடைய தன்னலத்தை முன்வைத்தால் அது எந்த அளவுக்கு கொண்டு செல்லும் என்பதை விளக்கி கூறுகின்றது. அன்புக்குரியவர்களே, இதோ நம்முடைய சமூகத்தில், நம்முடைய ஊரில், நம்முடைய நாட்டில், நம்முடைய மாநிலத்தில் நம்மை ஆள்கின்றவர்கள் தன்னலம் துறந்து பொதுநலத்தோடு ஆழ்வோம் என்று சொல்லிதான் ஆள வருகின்றார்கள். ஆனால் தன்னலம் அவர்களை விடுவதில்லை. அதன் விளைவுதான் தவறுகள் பிறக்கின்றன. ஆனால் இறைவனுடைய அரசு எப்படிப்பட்டதாக இருக்கும், அதைதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓமைகள் வாயிலாக நமக்கு சொல்கின்றார். அவர் சொல்கின்ற ஓமைகளெல்லாம் எப்படிப்பட்டது? விதையை பற்றியது, கடுகை பற்றியது, மேலும் கேட்கிறவர்களுடைய திறமைக்கு ஏற்ப இறையாட்சி இப்படி இருக்கும் என்பதை விளக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு எளிமையானது. ஆக இறையரசு என்றால் என்ன? இறையரசில் எல்லாரும் எப்படி இருப்பார்கள்? விதையை போல இருப்பார்கள், அனைவரும் சமம். இறையரசில் சுதந்திரம் இருக்கும், இறையரசில் அன்பு இருக்கும்,
இறையரசில் அனைவரும் சமத்துவமாக இருப்போம். இறையரசில் அனைவரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்பதால் எந்தவித பாகுபாடுகளோ, எந்தவித வர்க்க வேறுபாடுகளோ, எந்தவித கோட்பாடுகளோ, நிறத்தாலோ, இனத்தாலோ, மொழியாலோ, சமூகத்தாலோ எந்தவித வேறுபாடுகளும் இல்லாமல் அனைவரும் இறைவனுடைய பிள்ளைகளாக நடத்தப்படுவோம். நம்மை ஆள்பவர் இறைவனாக இருப்பார். அங்கு அன்பு மட்டும்தான் ஒரே அளவுகோல், அனைவரையும் அரவணைத்து செல்ல. அதைதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார். இதோ நான் கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக, கிறிஸ்துவினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவளாக, கொண்டவனாக வாழ வந்திருக்கின்றேன். நான் எப்படிப்பட்ட ஒரு அரசை இந்த உலகில் இத்தனை பேர் முன்னிலையில் இந்த சமூகத்தில் வாழ ஆசைப்படுகின்றேன். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் கிறிஸ்து கொடுத்த விழுமியமான அன்பு, அந்த அன்பை கொண்டு இறையரசை நிறுவ இந்த உலகில் தயாராக இருக்கின்றேனா என்பதையே ஆண்டவர் இன்று நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஆம், அன்புக்குரியவர்களே, நீங்கள் கேட்கலாம், இறையரசு அது என்ன, மேலிருந்து வருமா, இல்லை இறையரசு என்பது இயேசு வந்ததற்கு பிறகு வருமா என்றால், முதலில் இறையரசு நம் மனதில் பிறக்க வேண்டும். எப்படி பிறக்க முடியும்? இதோ நாம் பார்க்கின்றோமே, நம்மை ஆள்கின்ற அரசுகள், அது முடியரசோ, ஜனநாயக அரசோ, மக்கள் அரசோ, எப்படிப்பட்ட அரசாக இருந்தாலும் நம்முடைய அடிப்படை தேவைகள் கூட ஆட்டம் காண்கின்ற இந்த காலத்தில், இந்த உலகம் பிறந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன, இன்னும் அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் அன்றாட மக்கள் அவல நிலையில் இருக்கின்றார்களே, இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த இறையரசினுடைய உண்மை புரியும். அப்படிப்பட்டவர்கள்தான் ஆண்டவரை தேடி வருகிறார்கள். ஆம், அன்புக்குரியவர்களே, இதோ நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய சமூகத்திலும் இந்த இறையரசை நாம் எப்படி நிறுவப் போகிறோம், இறை அரசை நாம் எப்படி நம்முடைய சமூகத்தில், நம்முடைய குடும்பத்தில் நிறுவப் போகிறோம் என்றால், நாம் கிறிஸ்துவுக்கு உகந்த வாழ்வு வாழ்வதன் மூலம், கிறிஸ்து சொன்ன அந்த நற்செய்தியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரதிபலிப்பதன் மூலம், கிறிஸ்துவினுடைய விழுமியங்களை ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொண்டு அதற்கு உகந்தாற்போல வாழ்வதன் மூலம், நாமும் கிறிஸ்துவினுடைய அந்த இறையரசை இந்த உலகிற்கு முன்னெடுத்து செல்லும் முன்கள பணியாளர்களாக மாறுவோம். அப்படிப்பட்ட முன்கள பணியாளர்களாக இறையரசிற்கு உழைக்க உங்கள் அனைவரையும் ஆண்டவர் அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள், ஒவ்வொரு விதமான ஏக்கங்கள், ஒவ்வொரு விதமான மன்றாட்டுக்கள். எனக்கு நல்ல உடல் நலம் கிடைக்காதா, என்னுடைய கஷ்டங்கள் தீராதா, என்னுடைய குடும்பத்தை பிடித்திருக்கின்ற நோய் நொடிகள் விட்டு விளங்காதா, என்னை அனைவரும் புரிந்து கொள்ள மாட்டார்களா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா, எனக்கு ஒரு நல்ல பிள்ளை பாக்கியம் கிடைக்காதா, எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்காதா என்று ஏங்குகின்றோமே, இதோ இந்த மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்கின்றோமே, அவர்களால் முடியாததை ஆண்டவர் தருவார் என்று நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு நம்முடைய ஆண்டவர் சொல்கின்ற பதில், அவரை நீங்கள் அன்பு செய்யுங்கள், எமது அன்பில் நிலைத்திருந்தால் எல்லா நன்மைகளையும் பெறுவீர்கள். அத்தகைய இறைவனுடைய அன்பையே இந்த இறையரசு நிறுவ உங்களை அழைக்கின்றது. ஆக நீங்கள் அனைவரும் இறைவனில் அதிகம் அன்பு செய்வோம், இறை வார்த்தைக்கு அதிகம் செவி கொடுப்போம். நிச்சயம் இறையரசு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்லதையும் அருளையும் ஆசீரையும் தருகின்ற அரசாக மாறும். அப்படிப்பட்ட அந்த இறையரசை நம்முடைய குடும்பங்களிலும் மனங்களிலும் பெற இந்த திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். இறை அரசை நம்முடைய உள்ளங்களில் ஏற்றுவோம். தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே, கண் கொண்டு பாரும் கடவுளி மகனே, காணிக்கையா தந்தார் நீரானே, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. குடும்பத்தில் குடும்பத்தின் மனித பற்றி பற்றி படிக்கிறோம். இதே மக்கள் உயிரிழக்கும் அனுபவம்
தந்த காணிக்கை எல்லாம் இரட்சக கொடுத்தது. மேகம் செந்தும் நீ துளி எல்லாம் பூமி கொடுத்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக நாம் மன்றாடுவோம். ஆண்டவர், தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாமை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவோடு ஏற்றருளவும்மை வேண்டுகிறோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தை வழியான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தேன். அவரைய மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம்முடைய கரங்களை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே விண்ணக மன்னக படைப்புகளோடு நாங்களும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. மாற்றிய நிறைந்துள்ளன உன்னத
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையில் என்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்பும் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலக ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்யும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருகுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமலேயும் தீமையில் இன்று எங்களை விடுவி தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றுமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்விராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேலிருக்கும் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருவரின் திருமகனை தந்தையின் திருவிழப்படி துயாவை யார் ஒத்துழைப்பார் இதோ இறை மகன் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற மெய்யான செம்மறியவர். இந்த அப்பரச வடிவில் நமது மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார். இவரது விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் பேறு பெற்றோர்
ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எருளும் எனது ஆன்மா நலமடையும் புனிதர்களோடு எக்காலமும்
மன்றாடுவமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.